ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில் தான் வந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு எக்ஸாம் எதுவும் கிடையாது. மொத்தம் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 247 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி லெவல் உங்களுக்கு வந்து 35,000 உங்களுக்கு சேலரியுமே வந்துருக்கும். ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது. ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் அனைவருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டடில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. ஸோ மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்ல தான் அது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் வந்து ஒரு 3 டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரி, ட்ரைனிங் இன்ஜினியர் கேட்டகரி, ட்ரைனிங் ஆஃபீஸிலே வந்து ஃபினான்ஸ் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து ஒரு 67 வேகன்சி இருக்குது, ட்ரைனிங் இன்ஜினியருக்கு வந்து ஒரு 169 வேகன்சி, ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபினான்ஸுக்கு வந்து ஒரு 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர்னா வந்து பாருங்கள் பிஇ பிடெக் பிஎஸ்சியில் வந்து நீங்கள் வந்து ஸோ எலக்ட்ரானிக்ஸ் சொல்லலாம், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், சிவில் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சுருந்தா அதுக்கு வந்து எலிஜிபிள். 32 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு 40,000 இருக்கும், செகண்ட் இயரில் 45,000 இந்த மாதிரி வந்து சேலரியில் வந்து உங்களுக்கு இயர் பை இயர் உங்களுக்கான சேஞ்ச் ஆகும். ட்ரைனிங் இன்ஜினியருக்கு வந்து பாருங்கள் அதே மாதிரி பிஇ பிடெக் பிஎஸ்சியில் வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்கிடெக்சர் நீங்கள் முடிச்சுனா அதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபினான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிஏல வந்து நீங்கள் ஃபினான்ஸ் நீங்கள் முடிச்சுனா அதுக்கு வந்து எலிஜிபிள்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 28 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு சேலரி லெவல் வந்து உங்களுக்கு 30-35 வந்து உங்களுக்கு இயர் பை உங்களுக்கான சேலரி லெவல் உங்களுக்கு வந்து வேரி ஆகும். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை சொல்லி இந்த பார்த்தல அதில் வந்து உங்களுக்கு தனித்தனியாக இதிலே வந்து கொடுத்துருக்காங்க, கிளியராகவே இதில் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து இதில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மெத்தட் வந்து உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. உங்களோட குவாலிஃபிகேஷனோட மார்க் வந்து 70% கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை 10% கன்வெர்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் வந்து ஒரு 15% கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 100% உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் அஃபீஷியலாக ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, வெப்சைட் லிங்க்கு. இந்த லிங்கில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு வந்து பிப்ரவரி 4 தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியாக இருந்தால் எந்த விதமான ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து பாருங்கள் 500 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. அதே ட்ரைனிங் இன்ஜினியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு வந்து 200 ரூபீஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ அந்த எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து அந்த ஃபீஸ் மட்டும் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா பாருங்கள் உங்களுக்கு வந்து மெயில் ஐடியும் இருக்குது, அதேமாதிரி காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.